நம்ம எல்லாருக்கும் காசு சேமிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இதெல்லாமும் பண்ணுவோம். மச்சான், சாண்ட வெளிய போலாமா? புது போன் வாங்கிட்டேடா. இந்த ரிஸ்க் சரியா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம்னு காசு செலவாயிட்டே இருக்கும். மாச கடைசியில சேவிங்ஸ்ல பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்லி தர போறேன். இந்த டிப்பை யூஸ் பண்ணி நான் லாஸ்ட் இயர் மட்டும் 1 lakh ரூபீஸ் சேவ் பண்ணிருக்கேன். இந்த டிப் பேரு என்னன்னா 365 மெத்தட். இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா 365 டேஸும் ஃபாலோ பண்ணணும். நீங்க ரெடியா? டெய்லியும் நம்ம என்னெல்லாம் செலவுகள் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அண்ணே, ஒரு டீ அப்புறம் பஜ்ஜி சேர்த்து கொடுத்துருங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சு, பானிபூரி சாப்பிட்டேன். டெய்லி டீ, காஃபி, பானிபூரி, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நம்ம 50 ரூபா ஆவரேஜா நம்ம செலவு பண்ணுவோம் வச்சுக்கலாம். 15 × 365 = 18,250 rupees. ஒரு வருஷத்துல 18,000 ரூபாய் வெறும் டீ குடிக்கிறக்காவும் பானிபூரி சாப்பிடறக்காவும் நம்ம செலவு பண்றோமா? இந்த 18,250 rupees நீங்க ஒரே ஒரு வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு அது 5 லட்சம் ரூபாயா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 5 lakhs வச்சு ஒரு கார் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு புது பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். வருஷம் வருஷம் இந்த 18,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனா கூட ஆகலாம் பல வருஷம் கழிச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு டீ வேணுமா இல்ல பஜ்ஜி பானிபூரி வேணுமா? பஜ்ஜி பானிபூரி. தவறான பதில். நம்ம டெய்லி பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸையும் இந்த நம்பரான 365 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த பர்ச்சேஸ் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் இருக்கு. ப்ளூ கலர் சிப்ஸ் வாங்குறோம், உட்காடுறோம், மேட்ச் பாக்குறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஒரு 30 டேஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் 5 பேர் இருக்கிற வீட்டில் 5 சிப்ஸ் பாக்கெட் வாங்கினோம்னா A+B த ஹோல் ஸ்கொயர் அப்படி இப்படின்னு ஃபார்முலா போட்டு 3,000 ரூபாய் செலவாகுது. இந்த 3,000 ரூபாயை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம ஒரு மாசத்துக்கு 5 தடவை வெளியே போய் சாப்பிடணும்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் 2 வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு வச்சுக்கலாம். 5 × 12 × 20 ரூபாய் வாட்டர் பாட்டில் 2,400 ரூபாய் தண்ணிக்காக மட்டும் செலவு பண்றோம். இதுக்கு வீட்டுல இருந்தே தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடலாங்க. இந்த 2,400 ரூபாய வச்சு கோவா ட்ரிப்புக்கு ஒரு ஃபிளைட்டே புக் பண்ணிடலாம். நம்ம சீப்னு நினைச்சு வாங்குற டெய்லி பொருட்கள் எல்லாம் ஆக்சுவலா சீப் கிடையாது. ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பா தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மணி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அப்பதான் அதிகமா க்ரோ ஆக முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சவுண்ட் டாக்ஸ் டுடே. அண்ட் அடுத்த வாரம் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.